ப்ரைஸ் த லோர்ட், ஹாலலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2023 டிசம்பர் மாதம் 11 தேதி திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. ஹாலலூயா. சோத்திரம், சோத்திராண்டவரே, சோத்திர சோத்திரம், 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 சோத்திராண்டவரே, சோத்திரப்பா. நெத்து முழுவதாக கர்த்தர் நம்மை பாதுகாத்ததை நினைத்து கொண்டு கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திராண்டவரே, நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம். அதிசயகரமான விதத்திலே கர்த்தர் எங்களை நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நெத்து முழுவதாக கர்த்தாவே எங்களை பாதுகாத்து கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களுக்கு ஆமென் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிம்மதியோடு தூங்கும்படி கிருபையை செஞ்சதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீரே எங்களை எழுப்பணும் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறப்பா. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்து வேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறைக்கப்பட்டு எங்களை நடத்த போகிறோம் கிருபைக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை கரம் பிடித்து எங்களுக்கு தேவையான ஆலோசனையை தந்து எங்களை உம்முடைய கர்த்தாவே கைடன்ஸ்ல எங்களை நடத்த போகிறோம் கிருபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை ஆமேன் எங்களுக்கு உதவி செய்ய போறோம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்த போறோம், பலப்படுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மையை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. 67 சங்கீதம் 1 வசனம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணையும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களையே ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஸ்தோத்திரம், ஹாலலூயா. ஆமென். தேவன், பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணையும் விளங்கும்படியாய். ஆமேன். ஹல தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தே எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மையே துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மையே துதிப்பார்களாக. ஸ்தோத்திரம். 7 வசனம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியில் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். நம் கண்களை மூடி நாம் செபிப்போமா, எல்லாரும் சேர்ந்து நாம் செபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுவதும் எங்களை ஆமென் பாதுகாத்து உம்முடைய கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமா பலத்தோடு எங்களை எழுப்பதற்கு ஸ்தோத்திரம் ராஜா. இன்று காலவெளியிலும் ஆண்டவரே நிறை எங்களை ஜெயத்தோடு நடத்தப்படும் கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இன்று காலவெளியில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே முதிரை செஞ்சு எங்கள் செய்து எங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவி ஒவ்வொரையும் ஆண்டவரே இப்போது பலப்படுத்துவீராக அப்பா. அவன் நோய் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. கண்ணுக்கு வந்திருக்கிற எல்லா பலவீனங்களும் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. வலது கால் கீழ்பாகம் கர்த்தாவ கீழ்பகுதியில் இருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவன் வலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கால அவன் கீழ்பகுதியில ஆமென் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஏங்கிள் இருக்கிற எல்லா ஆமென் ஜாயிண்ட் பெயின்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். முதுகு வலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். வேலைக்கு போக முடியாதபடி ஆமென் இருக்க முடியாதபடி அப்பா, முதுகு எலும்புகளில் இருக்கிற வலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. டயபெட்டிக் வந்து கர்த்தாவே கை கால்கள் காயம் வந்து இன்னும் கர்த்தாவே ஆமென் குணமாகாதிருக்கிற காயங்கள் இப்போதே குணமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.
கர்த்தருடைய அற்புத வல்லமை இறங்கட்டும். இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. வேலையில்லாதவர்களுக்கு வேலையை கிடைக்கட்டும் அப்பா. அவன் வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதித்தாட்ட எல்லா கடன் பாரங்களும் மாறி போகட்டும் ஆண்டவரே. அற்புத வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பணப்பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள் கர்த்தருடைய சமாதானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற படிக்க தேவையான அவன் ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து ஆசீர்வதித்தாட்ட ஆண்டவரே. கர்த்தரால் போதிக்கப்பட்டவரும் கர்த்தாவே உம்முடைய சமாதானம் பெரியதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஹாலலூயா. உம்முடைய ஊழியம் சீரகத்த ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. அவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா இன்று ராத்திரி நடக்க போற மீட்டிங்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பலப்படுத்தினாட்ட ஆண்டவரே. ஆசீர்வதித்தாட்டே அநேகர் கர்த்தாவே இந்த மீட்டிங் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. அற்புதங்கள் அமன் வெளிப்படட்டும். வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜெபத்தை கட்ட கிருபைக்கு நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆமேன் ஒவ்வொரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் ஹல்லேலூயா நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவன் ராத்திரியிலே 9:30 நம்முடைய ஸ்பெஷல் மீட்டிங் ஆரம்பிப்பார். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்க. உங்களை டெஸ்டிமனிஸ் அவன் நீங்கள் அனுப்புங்கள். ஸ்தோத்திரம் ஹாலலூயா. அவன் உங்களுடைய செப குறிப்புகள் அனுப்புங்கள். நாம் சேர்ந்து செப்பிப்போம். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவன் இந்த மாதத்தோட கடைசி ஆமேன் ஹாலலூயா 25 ஆரம்பிக்கிற உபவாச ஜப கூட்டத்துக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். நியூயார்க் ஆமேன் பிரேயருக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவால் யோவேல் 2 28 நேற்று வாசித்த அதே வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் அவன் மூப்பர் சொப்னங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஸ்தோத்திரம். ஆவிக்குரியதான ஒரு ஊற்றுதல் வெளிப்படும் போது அவன் சொப்பனங்கள் கோமனாகும், தரிசனங்கள் கோமனாகும், தீர்க்க தரிசனங்கள் கோமனாகும். ஸ்தோத்திரம் அலையா. நாம் ஆத்திய கால அவன் திருச்சபையை குறித்து நாம் வாசிக்கும் போது அவன் அந்த காலத்தில் அவன் பாவிக்குரியதான ஊற்றுதல் பரிசுத்தாவியோட ஊற்றுதல் அதிகமாயிருந்ததுனாலே எல்லா சபைகளிலும் வரங்கள் அது காமனாயிருந்தது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை எத்தனை பேர்கள் நேற்று ராத்திரியில் ஜெபம் பண்ணி அவன் படுத்தது எனக்கு சொப்பனங்களை தாரும் என்று எத்தனை பேருக்குள் சொப்பனங்களை கிடைத்தது. அவன் வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல நீங்களே அதை பிராக்டிஸ் பண்ணுகிறவர்களாக கூட மாறணும். அப்போதான் நம் தேவ வசனத்தில் இருக்கிற வல்லமையை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆமென். ஆவிக்குரியதான ஒரு ஊற்றுதல் வெளிப்படும் போது தரிசனங்களும் சப்பனங்களும் அது கோமனா மாறும். ஹல்லேலூயா. சொப்பனங்கள் நம்ம ஆமேன் ஹல்லேலூயா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆமேன் ஹல்லேலூயா சொப்பனங்கள் நமக்கு கிடைக்கப்படும். ஆனால் தரிசனங்கள் நாம் உணர்ந்திருக்கும் போதே நம் கண்கள் மிழித்து இருக்கும் போதே நமக்கு தரிசனங்கள் கிடைக்கப்படும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பிரியமானவர்கள் எத்தனை பேர்கள் என்று காலைவெளியில் ஜெபிப்பார். ஆண்டவரே எங்களுக்கு தரிசனங்களை தாரும். ஆமேன். ஸ்தோத்திரம். அல்ல தரிசனங்கள் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவியே ஆமே சமாமேன் பொறுத்தவரைக்கும் பெரிய வல்லமையாக இருந்தது. அநேகர்களுக்கு ஆமென்ற தரிசனங்கள் மூலம்தான் அவர்களுக்கு வழிகள் திறக்கப்பட்டது, அவன் பலம் கிடைத்தது, ஆமென் வல்லமையை பெற்றுக் கொண்டது. நமக்கு தெரியும் அப்போஸ்தலர்கள் நடபடியில் அவன் அப்போஸ்தலர்கள் நடபடிகள் ஹாலலூயா அதோடைய 9:10 நாம் 30 வாசிக்கும் போது அதற்கு கொர்நேலியு 4 முன்னே இந்நேரத்திலே நான் உபவசித்து 9 என் வீட்டிலே ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்றது. ஸ்தோத்திரம் ஹலசி. பாருங்க அவன் 9 பகல் நேரத்தில் அவன் கொர்நேலியு அவன் ஜபித்து போது தரிசனமாக அவன் தூதர்கள் வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா. அப்படியே அவன் பேதுருவும் ஜெபித்துக் கொண்ட போது பகல் வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவன் பேதுருக்கும் அவன் ஒரு தரிசனம் வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர்கள் நடபடிகள் ஆமென் 18:9 வாசிக்கும் போது பின்பு அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம்
பதினெட்டாம் அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று அவன் பவுலுக்கு அவன் வெளிப்பட்ட சி பவுல் பவுல் வாழ்க்கையிலும் அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தரிசனமாகி கர்த்தர் வெளிப்பட்டது. கொர்னலியோ வாழ்க்கையில தரிசனமாகிய கர்த்தர் வெளிப்பட்டது. பேதுரோட வாழ்க்கையிலும் அவன் தரிசனமாகிய கர்த்தர் வெளிப்பட்டது. சி அவர் வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்பட்டு அவரோட பேசினது. பிரியமானவர்களை இப்போது கூட ஆமென், இன்று காலவேளை நீங்கள் ஜெபித்தா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரிசனமாக வெளிப்படும். ஆமென், கர்த்தர் உங்களுக்கு இறங்கும். ஹல்லேலூயா. ஆமென், பவுலு ஜெபித்த போது ஆமென் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாக, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். ஸ்தோத்திரம் உனக்கு. ஆமென், ஹல்லே, தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை ஆமென் போடுவதில்லை. ஆமென், இந்த ஆமென் பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பிரியமானவர்களே, சொப்பனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது போல ஆமென் அப்படியே நீங்கள் தரிசனங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை தருவார். நீங்கள் தரிசனங்களை பெற்றுக் கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவன் தடைகள் நீங்கும். அவன் பிரச்சனைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் பலப்படும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது நீங்கள் விசுவாசமாய் இந்த வசனத்தை நீங்கள் நம்பிக்கொண்டால் தரிசனங்கள் உங்களுக்கு சாதாரணமா மாறும். ஆமென், சொப்பனங்கள் சாதாரணமா மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, கர்த்தாவின் பிரியா, ஆமென், ஹாலே, பிரியப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இவர்கள் மேல் சொப்பனங்கள் சாதாரணமா மாறட்டும், தரிசனங்கள் சாதாரணமா மாறட்டும். ஒவ்வொரு மக்கள் மேலும் சொப்பனங்கள் வெளிப்படட்டும், தரிசனத்தின் வரங்கள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய குமாரம் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர் தரிசனம் அடைவார்கள், முப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.